அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐம் சுதர்ஷன், செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இன் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு. இன்னைக்கு வீடியோவில் வீக் த்ரீக்கான சிலபஸ் டெஸ்ட் டீடைல்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எ வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். எஸ், நம்ம கிளாஸ் 11 சிலபஸை முடிக்கிறதுக்காக கிராக் நீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டடி வித் மீன் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த சீரீஸில் வீக் ஃபோர்ஸாக பிரித்து கிளாஸ் 11 சிலபஸை முடிக்கிறவங்க செஷனில் இருந்தோம். அதன்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹாவ் கம்ப்ளீட்டட் 3 weeks. ஓகே, அதில் ரெண்டு மார்க் டெஸ்ட் எழுதியாச்சு ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும். நவ் யூ ஆர் ஸ்டெப்பிங் இன் டு த தேர்ட் வீக்கான மார்க் டெஸ்ட்டில். ஓகே, அதுக்கான டீடைல்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். த டேட் என்னைக்கு நம்ம வைக்க போகிறோம்னா, த டேட் இஸ் மே 12th. ஓகே, தட் இஸ் வெனஸ்டே. வெனஸ்டேனிக்கு தான் நீங்கள் வந்து வீக் த்ரீக்கான மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ நம்மளோட ஸ்கெடியூல் படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாரத்தோட கடைசியில் அந்த 7th டேல வச்சுட்டு இருந்தோம். பட் வீக் த்ரீக்கு வந்து வி ஹாவ் டெடிக்கேட்டட் 8 days. ஓகேங்களா, பிகாஸ் அதில் சிலபஸும் ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய சாப்டர்ஸ் படிக்க வேண்டியது இருக்குங்கிறனால வி ஹாவ் எக்ஸ்டெண்டட் 1 day. நம்ம ஸ்கெடியூல் படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மே 12th தான் அந்த 7th டேவாக வச்சுருந்தோம். ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு 8th day. ஓகே, யூ ஹாவ் அடிஷ்னல் டே. அந்த ஒரு டேவை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்கீம் படி 3+1.5+1.5 படி நம்ம முடிச்சிருப்பீங்க. யார் யாரெல்லாம் முடிக்கலையோ டோன்ட் வரி, யூ ஹாவ் ஒன் எக்ஸ்ட்ரா டே. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மே 12th மதியம் 2:30 PM அந்த மாக் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் ஆல்ரெடி வீக் டூ மார்க் டெஸ்ட் யார் யாரெல்லாம் பே பண்ணி வாங்கியிருந்தீங்களோ அவங்களாம் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அதை வாங்கணும், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஃப்ரீ தான் இது. ஸோ இன்னும் யார் யாரெல்லாம் வீக் 2 அட்டன் பண்ணலையும் கோ, நீங்கள் இப்போ கூட போய் அட்டன் பண்ணலாம். வீக் 1 டெஸ்ட் கூட நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். அதுக்கு எல்லாத்துக்குமான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்கள் அதிலேயே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன சொல்ல நினச்சோன்னா, மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷோர் தட் நீங்கள் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டீங்க. ஐயோ இந்த டேட் வந்துருச்சு, நான் எழுதி ஆகணுமேனு சொல்லிட்டு பாதி படிச்சிருந்தாலும் ரொம்ப கம்மியாக படிச்சிருந்தாலும் இப்போ எழுத வேணாம். பிகாஸ் நல்லா ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மொத்த நாலேஜும் அதில் இறக்குங்க. டெஸ்ட் யோர் செல்ஸ், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு இருக்கும், ஃபுல் அனாலிசிஸ் உங்களுக்கு, போஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக பயங்கரமாக உங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட் அண்ட் போஸ்ட் அனாலிசிஸ் இருக்க போது. ஸோ ப்ரிப்பேர் வெல், நல்லா ரிவைஸ் பண்ணிட்டாங்க, நிறையா ஃபார்முலாஸ் பார்த்துட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நல்லா பார்த்துட்டாங்க, அதுலேருந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் வெல், நிறைய உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குது, நல்ல குவாலிட்டி கொஷின்ஸ் இருக்குது. ஐ வில் ரிலீஸ் த டாப்பர்ஸ் லிஸ்ட் ஆஃப் வீக் 2 டெஸ்ட். ஓகே, யார் யாரெல்லாம் வீக் 2 டாப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான லிஸ்ட் வந்து நான் வீக் 4 சிலபஸோட சேர்த்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அப்போ இருக்கு நிறைய பேர் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, ஐ வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ ஐ வில் ரிலீஸ் தட் சூன். ஸோ கைஸ், வித் திஸ் இதை தான் முக்கியமாக கொடுக்கணும்னு நினச்சேன். வீக் 3க்கான சிலபஸ் டெஸ்ட்க்கான ஸ்கெடியூல் அந்த போர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஃபாஸ்ட்டாக சம்மரைஸ் பண்ணிடுறேன், நீங்கள் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். மே 12th. ஓகே, வெனஸ்டே மதியம் 2:30 PM வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணால் அந்த கோர்ஸ் பை பண்ணி வச்சுக்கலாம். மார்க் டெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு அந்த கோர்ஸ் நேம் இருக்கும். ஸோ நீங்கள் போய் பை பண்ணிக்கலாம், பை பண்ணி நீங்கள் எப்போ வேணால் ஆரம்பிச்சிக்கலாம். ஜஸ்ட் 10 rupees. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வித் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம், பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன், பயோமாலிகூல்ஸ், செல் சைக்கிள் அண்ட் செல் த யூனிட் ஆஃப் லைஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் தெர்மோடைனமிக்ஸ், ஈக்விலிப்ரியம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இன் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன், மோஷன் இன் எ பிளேன் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இதெல்லாமே தான் வீக் 3க்கான சிலபஸ். எல்லாமே ஹியூஜ் சாப்டர்ஸுங்க, நிறைய மார்க்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகுது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் இதை ப்ராப்பராக படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வீக்லி சிலபஸ் பற்றி உங்களுக்கு ஐடியாவே இல்லை, நீங்கள் நினச்சிங்கன்னா Can I crack NEET 2021 if I start now? அப்படிங்கிற வீடியோ நான் சைடில் உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்கள் போயிட்டு அதை பாருங்கள். அங்கேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 சொல்லிட்டு. ஸோ அப்படி நீங்கள் படிக்கலாம், தாராளமாக, பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் வீக் 1லேருந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, நான் சிலபஸ் ஒவ்வொன்றுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன், அது தனி பிளேலிஸ்ட்டாக ஸ்டடி வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு தனி பிளேலிஸ்ட்டாக நம்ம சேனலில் இருக்குது, அது உங்களுக்கு சைடில் விஷுவலைஸ் ஆகிடும், நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இதான் கொடுக்க நினச்சேன். ப்ரிப்பேர் வெல், எந்த ஒரு நாளுமே நமக்கு நீட்க்கு ரொம்ப முக்கியம். இங்கே ஃபைனலாக அந்த ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெதஸ்கோப் நீங்கள் போகிறதுக்கு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் போட வேண்டியது இருக்கு. கமான், யூ கேன் டூ இட் டெஃபினெட்லி. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ எம் ஃபினிஷிங் ஆஃப் இன் ஸ்டைல். இட்ஸ் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். தேங்க்யூ யூ ஆல். மறக்காமல் நாளைக்கு டெஸ்ட் ஒன்று அட்டன் பண்ணுங்கள். வீக் 4க்கான ஸ்கெடியூலும் வீக் 3 டெஸ்ட்டுக்கான டாப்பர்ஸ் லிஸ்ட்டும் நான் இப்போ ரிலீஸ் பண்ணுவேன் ஒரு வீடியோவில், ஈவினிங் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே கைஸ், வித் திஸ் ஐ மூவிங் ஆன். தேங்க்யூ யூ ஆல், பாய்.